அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுக்காக ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணுறது இல்லையா? ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதிரடியாக, ஸோ இது ஒரு 2 டேஸ் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்காம வந்து இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வரையாக வந்து நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ரிசல்ட்டை பொறுத்தவரை இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் கொஞ்சம் டிலே ஆகுமா தவிர, ரிசல்ட் பொறுத்தவரைக்கும் இந்த மந்த் செப்டம்பர் இறுதிக்குள்ளே ஸோ அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வெளியாக போகுது. யாருக்கு வந்து வெளியாக போகுது? இந்த ரிசல்ட்டை பொறுத்தவரை கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க இல்லையா? ஸோ எதனால் வந்து டிலே பண்ணுறாங்க, இவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்ற வீடியோவில் ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஸோ ஆல்மோல வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிருக்குள்ளே. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதிரடியாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு ஸோ மாவட்ட வாரியாக வந்து இன்றைக்கி வந்து அப்டேட் வந்து ஸோ வெளியாக போகுது. யாருக்கெல்லாம் வெளியாக போகுது, இது வந்து யாரெல்லாம் சால்வ் பண்ணியிருக்காங்க, ஸோ எதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே ஸோ எடுத்திருக்காங்க அப்படின்னு வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஸோ ஆல்மோல வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் அனைத்து மாவட்டத்தில் இருக்கும் எல்லாருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணணும் தொடர்ந்து வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி திடீர்னு வந்து ஒரு 2 டேஸாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கல. எதனால் கொடுக்கல, அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா ரிசல்ட் பொறுத்தளவுக்கு அவங்க வந்து மாவட்ட வரையாக தான் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எந்த நிலைமை நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து கன்ஃபார்மாக ஸோ மாவட்ட வரையும் அந்த அப்டேட் வந்து ஸோ பண்ண போகிறாங்க. இந்த ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே எதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க, ஸோ தகுதியானால் தான் எடுத்திருக்காங்களா அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்து 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. அதனால் 10th 12th நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க, உங்கள் கம்யூனிட்டிலேருந்து நீங்கள் வந்து நல்ல ரேங்க்கில் வந்து இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஒரு பெரிய டவுட் வந்துருக்குல்ல, அந்த ரிசல்ட் வந்து எல்லாருமே நேர்மையாக தான் செலக்ட் பண்ணுறாங்களா, ஸோ தகுதியானால் தான் ஸோ எடுத்திருக்காங்களா அப்படின்னு எல்லாருமே இப்போ ஒரு பெரிய டவுட் வந்து இருக்குல்லையா? ஆனால் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே தகுதியானால் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இருந்தாலும் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ணுங்களா, ஸோ நேர்முக தேர்வு மூலமாக தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட்டில் வந்து உங்களை வந்து கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்களே, அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி ஆன்சர் பண்ணீங்க, ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, ஸோ இதெல்லாம் பார்த்து உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.